ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் அழகிய இல்லம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு பிடித்த ஈவினிங் ஸ்நாக்ஸு, ப்ரெட்டு வச்சு பாப்கார்ன், ஸ்வீட் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நீங்கள் என் சேனலை முத முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இந்த மாதிரி வந்து 5 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பீஸை நம்ம நீட்டை வாக்கில் முதல்ல கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா துண்டு துண்டாக பிஸ்கெட்டு சைஸு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா ப்ரெட்டையும். இந்த எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் ஒரு வாணலி வச்சுட்டு எண்ணெயெல்லாம் போட வேண்டாம், அப்படியே வந்து மொறு மொறுன்னு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிப்போம். இந்த மாதிரி வந்த உடனே மொறு பொருள் நல்லா வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிடலாம். அது எடுத்து வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுட்டு அதில் ஒரு அரை கப்பு சர்க்கரை போட்டுப்போம். கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றி அந்த சர்க்கரை அப்படியே அதில் கரையட்டும். அந்த கொஞ்சம் தண்ணியிலையே கரையட்டும் அது நல்லா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தால் சும்மா ஏதாச்சும் செஞ்சதே நம்ம செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க. அதை நமக்கும் வந்து ஒரு திருப்திக்கும். ஒரு வெண்ணெய் ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இது. ஒரே மாதிரி நம்ம கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் லைட் மெரூன் கலரில் வரும். நம்ம மெரூன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை பண்ணுவோம். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனவுடனே இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துப்போம். அதில் ரொம்ப அவ்வளோதான், பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்சாக தெரியும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த ப்ரெட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து தனித்தனியாக அதை ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு ஆற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், தனித்தனியாக இருக்கும், சாப்பிட்டா முறுமுறுன்னு இருக்கும். நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட முறுமுறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்து இதை கொடுத்துட்டு இது கூட வந்து பால் கொடுத்துருங்க. ரொம்ப ஹெல்த்து, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. இது ஈஸியாக செஞ்சிடலாம், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.